அடுத்த முக்கியமான ஸ்டெப் அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆங்கியஸ் ஃபார்ம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ன்ற அடுத்த முக்கியமான ஒரு ஸ்டெப் தான் என்ன, ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன் என்னென்னு பார்ப்போம். போலன்னா ஒரு டிபாசிட்டட் ஆன் ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளவர் ஓ இன் என்னதர் ஃப்ளவர் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ். இப்போ அந்த பொலனேஷன் நடக்கிறதுன்றது அப்படின்ற உங்களை சொல்லியிருக்கோம். அது வந்து அந்த ஒரு பொலன் வந்து அந்த பூண்ட ஸ்டிக்மால விழலாம், அல்லது அதே ஸ்பீசிஸை சேர்ந்த வேறொரு பூட ஸ்டிக்மால விழுந்தாலும் அது பொலினேஷன் தான். இப்போ இந்த பொலன் கிரெயின் இஸ் டிபாசிட்டட் ஆன் த ஸ்டிக்மா. இப்போ அது பொலன் வந்து விழுந்துட்டு இப்போ ஸ்டிக்மால விழுந்தா பிறகு கீழே இருக்க ஓவரிஸ் ஓவரிஸ் வந்து என்ன செய்யும் சொன்னால் சுகர் சொல்யூஷன் வந்து அங்கே செக்ரிட் பண்ணும். இப்போ அந்த சுகர் சொல்யூஷன் செக்ரிட் பண்ணோம்னா இப்போ பொலன் வந்து என்ன செய்யப்போம்னா அங்கே ஒரு முளைக்க வழி கிடப்பது. எப்படி முளைக்கும் என்று சொன்னால் பொலன் டியூப்பாக அது முளைக்கும். பொலன் டியூப் மாதிரி ஒரு சின்ன குழாய் மாதிரி அப்படி வளர்ந்து கொண்டு போகும். அந்த பொலன் டியூப்புக்கு என்ன இருக்கும் என்று சொன்னால் மேல் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த மேல் நியூக்ளியஸ் அதுக்கு ரெண்டு மேல அந்த ஒரு பொலன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பொலன் என்ற நாங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பொலனை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பொலன் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வெட்டி அந்த என்ன மீடியம் பவரில் பார்ப்போமா இருந்தால் அதில் ரெண்டு நியூக்ளியஸ் இருக்குதோ நாங்கள் என்ன செய்யலாம்னா அப்சர்வ் பண்ணலாம். ஒரு நியூக்ளியஸை சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் என்ன, அது வந்து மேல் நியூக்ளியஸ். அடுத்தது சொல்ல போகிறோம் டியூப் நியூக்ளியஸ். சரி, டியூப் நியூக்ளியஸ் வந்து என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் அவ்வளோ காட்டுறேன். டியூப் நியூக்ளியஸ் வந்து இந்த பொலினேஷன் நடந்தால் பிறகு அந்த பொலன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலன் வந்து அப்படியே குழாய் மாதிரி வளர்ந்து கொண்டு போகும். இப்போ புல குழாய் மாதிரி வளர்ந்து கொண்டு போகல, அது தெரிஞ்சால் பொலன் டியூப்னு சொல்ல போகிறோம். அந்த பொலன் டியூப்பாக வளரக்கில் அது இந்த குரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற வேலையை தான் இந்த டியூப் செல்லுடைய வேலையாக இருக்கும், டியூப் நியூக்ளியஸ்ட வேலையாக இருக்கும். அதுக்கு பிறகு அந்த டியூப் நியூக்ளியஸுக்குள்ளே மேல் நியூக்ளியஸ் இருக்கும். இந்த பொலன் வந்து கிட்ட போகும். பொலன் வந்து எங்கே போயிடும்னு சொன்னால் எங்கட உங்களோட வீடியோவில் காட்டுவேன். எங்களோட ஓவரிஸ் இருக்குது தானே, ஓவரிஸ் ஆஃப் த ஃப்ளவர். ஏன்னா அந்த ஓவரிஸு கிட்ட போனோன்னு அந்த பொலன் டியூப்புண்ட அந்த வால்ஸ் வந்து என்ன செய்யும் டிசால்வ் ஆகி அதுக்கு இருக்க மேல் நியூக்ளியஸ் வழியில் ரிலீஸ் ஆகும். மேல் நியூக்ளியஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் டூப்ளிகேட் பண்ணி ரெண்டாக இருக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸல் என்று சொல்கிற ஒரு அமைப்பை போயிட்டு நீ ஃபெர்டிலைஸ் பண்ணும். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சரிதானே போலா செல்ன்றதை போய் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபெர்டிலைஸ் பண்ணும், அல்லது ஃபியூஸ்ட் ஆகும். ஒரே நேரத்தில் இங்கே ரெண்டு நியூக்ளியஸ் வந்து என்ன செய்யணும்னா ஃபியூஸ்ட் ஆகுது. அதால் இதை நாங்கள் டபுள் ஃபெர்டிலைசேஷன் என்று சொல்லுவோம். சரிண்ணா, டபுள் ஃபெர்டிலைசேஷன் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக விளங்கும். சரிண்ணா, இப்போ இந்த பொலன் விழுந்தா பிறகு பொலன் வந்து எப்படி டியூப்பாக வளர்ந்து போகுது, ஏன்னா அப்புறம் அங்கேருந்து எப்படி இந்த நியூக்ளியஸ் ஒன்று செய்து ரெண்டாவது எப்படி செய்யறதுன்னு நாங்கள் அடுத்ததில் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு பிளான் மூவ்மெண்ட், குரோத்துக்கான ஒரு பிளான் மூவ்மெண்ட். சரி தானே, இப்போ நாங்கள் பார்த்துருப்போம் இந்த கெமோநாஸ்டிக் மூவ்மெண்ட்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் நாங்கள் கிரேட் நைனில் படிக்கல இந்த நாஸ்டிக்கில் இது வந்து ட்ராபிக் மூவ்மெண்ட். சரி தானே, இது ஒரு ட்ராபிக் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படுகின்ற அதாவது கெமிக்கலால் தூண்டப்பட்டு கெமிக்கலை நோக்கி வளர்ந்து போகிற மாதிரியான ஒரு மூவ்மெண்ட். சரி, ஓகே, சரியா? பொலன் டியூப் க்ரோஸ் த்ரூ தி ஸ்டைல் டுவர்ட்ஸ் த ஓவியூல் இன் த ஓவரி. அப்போ இப்போ என்ன செய்ய போனால் பொலன் வந்து சிக்மால விழுது, விழுந்தா பிறகு பொலன் வந்து பொலன் டியூப்பாக உள்ளுக்க வளர்ந்துட்டு போகும். இதுக்கான ஸ்டைலுக்குள்ளால வளர்ந்துட்டு போகும். எங்கே வரைக்கும் போகுதுன்னா ஓவரி வரைக்கும் போகும். சரி, ஓவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பிரியோ செகண்ட் ஒன்று இருக்குது முளைக்கு பையன்று, அதுக்குள்ள அந்த ஃபீமேலின்ட நியூக்ளியஸ் எல்லாம் இருக்குது. அதில் மூன்று விதமான செல் இருக்க போதும், மூன்று விதமான நியூக்ளியஸ் இருக்க போதும் என்னென்னு பார்ப்போம். அது உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இது டபுள் ஃபர்டிலைசேஷன்ன்ற ஒரு வேர்ட் பார்க்கிறது எங்கியோஸ்போம்ட ஃபர்டிலைசேஷன் ஒரே நேரத்தில் ரெண்டு நியூக்ளியஸ் போய் ஃபியூஸ்ட் ஆகிற வழியா. சரியா, கரெக்டாக அது சம்மந்தமாக நீங்கள் வேணும் அங்கே அடுத்தடுத்த வர கிளாஸ்களில் அடுத்த கிளாஸில் இதை கொஞ்சம் திருப்பி இருக்க உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி போட்டு சரி தானே அந்த வீடியோவோட உங்களுக்கு வடிவாக சொல்கிறோம். சரி, அப்போ ஃபர்டிலைசேஷன் என்றது அடுத்த ஸ்டெப் பண்ணது நான் சொல்லி போட்டு உடனே நிப்பாட்டுறேன். சரி, இப்போ நீங்கள் உங்களோட புக் எடுத்து வாசிக்கலாம். வாசித்து போட்டு பிறகு தொடர்ந்து நீங்கள் அங்கே அடுத்த கிளாஸில் அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு சரி மேலோட தருவேன். ஓகே, அப்படியே ஓகே, அப்படியே குட் நைட்டா. And what was that? Bye, good night.